ரேடியோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி ஃபோர் சீஸ்னல் சீசனில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பெயிண்டிங்காக நம்ம வந்து பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன். அது போக ஆர்டிஸ்டோட சாப் பேஸ்டல் வந்து ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 20 ஷேட்ஸ் இருக்கும். நல்ல ப்ரைட்டர் ஸ்மூத்தர் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ரேட் வந்து 190 ருபீஸ்னு பேக்கெட்டில் போட்டிருக்கு, பட் நான் வாங்கின ரேட் வந்து 170 ருபீஸ். ஸோ இந்த அழகான ஷேட்ஸ்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராயிங் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு கேன்வாஸ் போர்டு வந்து பெரிய போர்டு, அதுக்கு மேலே பாலித்தீன் ரேப்பர் பண்ணியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்டர் கொடுக்கறதுக்கு வந்து மாஸ்கிங் டேப் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து பார்டர் அவுட்லைன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்செல்லாம் நீங்கள் அவுட்லைன் போடுறீங்க அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பார்டரை விட்டு வெளியே போகும். ஸோ ஷேட்ஸ் வந்து சைடில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாஸ்கிங் டேப் போட்டு அவுட்லைன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த போர்டை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதே மாஸ்கிங் டேப் போட்டு அதை நாலு செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிடலில் ஒரு டேப் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பார்ட்டில் நடுவில் ஒரு டேப் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த போர்டு ஓரளவுக்கு ஈக்குவலாக நாலாக டிவைட் ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ ஷேட்ஸ் வந்து நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட்டு காலம் இருக்குல்ல, அதில் வந்து நான் ரெண்டோ ஒரு மூணோ ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வயலட்டும் ஒரு பிங்க் கலரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் காலமில் வந்து ப்ரௌன், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். தேர்டில் வந்து டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் காலமில் வந்து க்ரீன், 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 லைட்டு, டார்க், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே டார்க்காகவும் கீழே போகும்போது அப்படி லைட் சைட்ஸாகவும் கொடுக்குற மாதிரி நான் ஷேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் க்ரையான்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் டஸ்ட்டு வந்து நிறையா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருங்க. அது வந்து நம்ம பெயிண்ட்டு மாதிரி ஃபுல்லாக வந்து அழகாக வந்து அப்ளை ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு வந்து வெளியே போயிடுது. எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இல்லை, அதனால அந்த டஸ்ட்டை கீழே ஊதி விட்டுட்டு திருப்பியும் அந்த ஷேட்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சுருந்தால ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா தான் அந்த போர்டில் வந்து அது அப்ளை ஆகுது. இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டஸ்ட்டும் வெளியே போகிறதில்ல, அந்த கலர் வந்து அந்த போர்டில் வந்து நல்லா அப்ளை ஆகிடுது. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஷேட்ஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரு காலமை ஃபில் பண்ணணும். எத்தனை ஷேட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் அத்தனை ஷேட்ஸையும் நல்லா ஃபஸ்ட்டு ஷேட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மூணு ஷேட்ஸாக ரெண்டு ஷேட்ஸாக எதுவாக இருந்தாலும் மெர்ஜ் பண்ணிடுங்க. ஒரு ஷேட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஷேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்கும் அது அழகாக வந்து ஒரு ஷேடு ரேண்டமாக மேலே டார்க்காகவும் கீழே கம்மியாகவும் வர மாதிரி கொடுக்கணும். அப்படி வராமல் போயிடும். ஓகே, இப்போ அதுவும் இப்போ செகண்ட் காலம் அப்படி தான். ஃபஸ்ட்டு ப்ரௌனு, அடுத்து ஒரு ஆரஞ்சை வந்து ப்ரௌனுக்கு மேலேயே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஆரஞ்சு முடியறதுக்குள்ளேயே எல்லோவும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஒயிட் கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு காலம் முடிஞ்சிருச்சு. மூணாவதுல ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ கொடுக்குறேன். அதை ஓரளவுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் அதுக்கு மேலேயே நெக்ஸ்ட்டு ப்ளூவை கொடுங்க. அப்புறம் அதை வந்து ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலேயே ஒயிட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஒரு கலருக்கு கீழே இன்னொரு கலர் வந்து மெர்ஜ் ஆகும். இதை கையில் வச்சு பண்ணுறது தான் நல்லாயிருக்கு. ஸ்பாஞ்சோ இல்லை வேறு டிஷ்யூ பேப்பரோ வச்சு பண்ணினீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த இந்த போர்டில் கேன்வாஸ் போர்டில் வந்து ஒட்ட மாட்டேங்குது. நான் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணி கொடுத்துமே அது வந்து டார்க் ஷேட்ஸாக வரலை, லைட் ஷேட்ஸாக தான் வந்திருக்கு. மேபி வந்து சார்ட்லலாம் பண்ணும்போது நல்லா வரும்னு நினைக்கிறேன். கேன்வாஸ் போர்டு இல்லைன்னா சார்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் இல்லைன்னா க்ரையான்ஸ் வச்சுருப்பீங்க, கலர் பென்சில் வச்சுருப்பீங்க, அதில் கூட இதில் இந்த மாதிரி பெயிண்டிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். பட் மாஸ்கிங் டேப் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கும். ஓகே, இதில் வந்து நான் நாலு ஷேட் மிக்ஸ் பண்ணுறேன். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அதுக்கு மே கீழே ஒரு லைட் க்ரீன், அதுக்கு கீழே ஒயிட். எல்லா காலம்லேயும் ஒயிட்டை வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா கீழே போக போக வந்து அந்த ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதையும் நல்லா மேஜ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபோர் சீசன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சா?
ஸோ ஃபைனலி இப்படி தான் இருக்கும், மேலே டார்க்காக கீழே போக போக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி. அடுத்து அந்த ஒரு ஒரு சீசன்லேயும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ட்ரா பண்ணணும். இதுக்கும் வந்து அந்த பிளாக் கலர் சாஃப்ட் பேஸ்டல் ஷேட்ஸை நான் எடுத்துக்கிறேன். மேபி இது வந்து ஸ்கெட்சில் பண்ணுனா இன்னுமே டார்க்காக இருக்கும். நான் வந்து ஸ்கெட்ச் என்கிட்ட இல்லை, அதனால் இதுலேயே பண்ணுறேன். ஸ்கெட்ச் ஆர் பெயிண்ட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் டார்க்காக அழகாக இருக்கும். சரி, நம்ம வந்து ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதையே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அது மேலே கை வச்சிட்டிங்க அப்படின்னா ஹோல் ஃபினிஷிங்குமே என்ன சொல்கிறது, சொதப்பிளாயிடும். லைட்டாக பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டை வந்து தட்டிடுங்க. தட்டிட்டு நம்ம முதல்ல பண்ணோம்ல, கையில் வந்து அப்ளை பண்ணோம்ல, அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். அந்த டார்க் கலர்ஸ் வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகிடும். நீங்கள் வேறு எந்த மரம் வேணால் வரையலாம், பட்டு கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் ட்ரீ வரையலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. அந்த டஸ்ட்டை கீழே தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் வந்து அந்த கலரை வந்து நல்லா மேஜ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அடுத்து நான் ஒயிட் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் பெயிண்ட்டை எடுத்து நம்ம டூத் ப்ரஷில் வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுனா வந்து அந்த பெயிண்ட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பட் எனக்கு அந்த மாதிரி ஆகலை, நான் நிறைய நேரம் ட்ரை பண்ணி வெறுத்து போச்சு எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணணுன்னா ப்ரஷில் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணி தொட்டு தொட்டு அங்கங்கே வச்சுட்டேன். சீரியஸாக இந்த மற்ற இதை வந்து நான் ஒரு பின்ட்ரெஸ்ட் பேஜில் தான் இந்த ட்ராயிங் பார்த்தேன். அதிலலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது, பட் எனக்கு ஆகவே இல்லை. ஓகே, அதனால் அங்கங்கே புள்ளி புள்ளியாக நானே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ் வந்து மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒயிட் பெயிண்ட்டில் சின்ன சின்ன கோடு மேலேருந்து கீழே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா மேலேருந்து அந்த பனி கொட்டுற மாதிரியும் இருக்கும், அப்புறம் ஸ்டார்ஸ் வந்து கீழே விழுகிற மாதிரியும் இருக்கும். இந்த எஃபெக்ட் நிஜமாகவே நல்லா தான் வந்துச்சு. ஓகே, இது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம அந்த மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம்ல, அதை வந்து மெதுவாக எடுத்துருங்க. ஸ்பீடாக எடுத்திங்கன்னா அது மேலே இருக்க டஸ்ட் வந்து சைடில் போய் பட்டுரும், அப்போ வந்து திருப்பியும் பெயிண்டிங் வந்து சொதப்பிடும். அப்படியே நான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியே எனக்கு வந்து சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கலர்ஸ் எல்லாம். இந்த ட்ரீ மட்டும் ஸ்கெட்ச் பென் ஆர் பெயிண்ட்டில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ட்ரீ வந்து நல்லா டார்க்காக இருக்கும்போது இந்த பெயிண்டிங் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஷேட்ஸை வச்சே யூஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரீ வந்து ப்ரைட்டாக இல்லை, அதனால் ஹோல் ட்ராயிங்குமே கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து நல்லா அந்த பெயிண்ட் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். அது காஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு லேமினேட் பண்ணிவிட்டு வச்சுருவேன், ஃப்ரேம் பண்ணி வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், ட்ராயிங் முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.